ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக, ஜெயகுருத ஜெயகுரு பரசுரம் நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஐப்பசி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஐப்பசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா, அக்டோபர் 18 வெள்ளிக்கிழமை பிரதம தேதி அஸ்வினி நட்சத்திரத்தில் இந்த ஐப்பசி மாதம் பிறக்குது. இந்த ஐப்பசி மாதம் பிறந்த இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான தேதிகள் என்ன அப்படின்னா, அக்டோபர் 23, நவம்பர் 5, நவம்பர் 14 தேதி. இது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான தேதிகள். அதிர்ஷ்டகரமான கலர் என்னென்னா, பீச் கலர், க்ரீன் கலர், ஆலிவ் க்ரீனு, அதே மாதிரி ஸ்னோ ஒயிட், சில்வர் கலர், கோல்டன் கலர், இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் நல்ல அதிர்ஷ்டகரமான கலர்கள். இந்த கலர்கள் அதாவது நீங்கள் முக்கியமாக ஒரு முடிவெடுக்கிறது, முக்கியமாக ஒருத்தங்களை போய் மீட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த கலர்ஸை நீங்கள் இந்த கலரில் வந்து ட்ரெஸ் போடலனாலும் இந்த கலரில் கர்ச்சீஃப் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த தேதி இந்த கலர்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் போடக்கூடிய பலன்கள் இருக்குல்ல, அந்த நீங்கள் போடக்கூடிய முயற்சிகளோடு சேர்ந்து இந்த இது தேதி மற்றும் கலர்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னும் கூடுதலான சிறப்பான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த மாதமே வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமத்தில் பிறக்குது, ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலையெல்லாம் படாதீங்க. உங்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக தான் இருக்குது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் கேது இருந்து நிறைய தடைகளை கொடுப்பார். இதுக்கு ஒரே வழிபாடு தான் கணபதி வழிபாடு தான். கேது அப்படின்னாலே அந்த தடை, அவருடைய விஷயம் என்ன, ராகு கேதுக்கள் எப்போவுமே பெரிய லெவலில் நன்மை செய்ய மாட்டாங்க. முக்கியமாக கேது உங்களோட விஷயங்கள் அனைத்துமே முடக்கடி, எதை தொட்டாலும் வந்து தடை, எதை தொட்டாலும் வந்து தாமதம், இதே தான் போயிட்டே இருக்கும். ஆனால் உங்களோட முயற்சிகளை மட்டும் எப்போவுமே கைவிட்டுறாதீங்க. இந்த மாதம் வந்து ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் இருக்குது. உங்களுக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் 11 இடத்துல வந்து நீச்சமாகிறார். அக்டோபர் 21 தேதி செவ்வாய் வந்து நீச்சமாகுது. அஷ்டமாதிபதி 11 இடத்துல திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த அதிர்ஷ்டத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு பிளான் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. குருவோடைய அனுகிரகம் இருக்கு உங்களுக்கு. 9 இடத்துல இருந்து குரு பார்க்குறாரு. அதனால இந்த நீச்ச பங்க யோகம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, அஷ்டமஸ்தான் சந்திராஷ்டமம் சொன்னேன் இல்லையா, அப்போ சந்திரன் வந்து மேசராசியிலையும் செவ்வாய் வந்து கடகராசியில இருப்பாங்க. அப்போ ஒருவரை ஒருவர் வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதம் வந்து பரிவர்த்தனை, அந்த நாட்களில் வந்து பரிவர்த்தனை ஆகுது. அதுதான் வந்து நீங்கள் சந்திராஷ்டமனாலும் கவலைப்படாதீங்க அப்படின்னு நான் சொன்னது. காரணம் என்னென்னா, அந்த டைமில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய இஷ்ட தேவதைகளை, உங்களுடைய உபாசன தேவதைகள் என்னவாக இருந்தாலும் அதை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலில் நல்லா டெவலப் ஆகும். தொழிலில் இருக்கக்கூடிய தடை தாமதத்தெல்லாம் நீங்கிறதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். அட்வான்ஸ்டாக இருங்க, அப்டேட்டடாக இருங்க. இதை தான் நான் சொல்ல முடியும். இந்த ராகுகேது முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வந்து தேக்க நிலைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தியும் திறமையும் இயற்கையாகவே கன்னிராசிக்கு உண்டு. கன்னிராசி அதாவது 90% எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுடைய தொழிலில் ரொம்ப சின்சியராக இருப்பாங்க. தொழில் நடக்கலை, வருமானம் வரலை அப்படின்னா அவங்க டென்ஷன் ஆவாங்க. மீதி எந்த விஷயத்துக்குமே அவங்க டென்ஷன் ஆக மாட்டாங்க. இந்த விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நிரந்தர வருமானம் உண்டு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல சூப்பரான மாதம். ஒரு சிலருக்குலாம் பணி இடைமாற்றம் கிடைக்கும், நீங்கள் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும். நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதம் கன்னிராசிக்கு உண்டு. படிப்பில் நல்லா படிக்கக்கூடிய ஆர்வம், புது புது விஷயங்களை செய்யக்கூடியது, நல்ல ஞாபக திறமை, புத்தி கூர்மை, நல்ல ஞாபக சக்தி, நல்ல ஆர்வம் எல்லாமே வரும். தட்சிணாமூர்த்தி ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள், இன்னும் அது வந்து சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதாவது வந்து வீட்டில் அனுசரணையாக செல்லணும். செவ்வாய் வந்து கணவர் காரகன் அதாவது மாங்கல்ய ஸ்தான அதிபதி செவ்வாய் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கூடுதலாக கவனம் செலுத்திட்டிங்கனாலே போதுமானது. பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும். ஆனால் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. செவ்வாய் வந்து நீச்சமாக மாங்கல்ய ஸ்தான அதிபதி நீச்சமாகறதுனால இதை நான் சொல்றேன். அதே மாதிரி சனியோடைய பார்வை உங்களுடைய ராசி அதிபதிக்கு அதாவது நவம்பர் 1 தேதியிலிருந்து புதன் வந்து விருச்சக ராசி 3 இடத்துக்கு போறாரு, சனியோடைய பார்வை பெறுறாரு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, முக்கியமாக வந்து எல்லா விஷயங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அவேர்னஸாக இருக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அவேர்னஸாக இருக்கணும். நீங்கள் யார் கூட எல்லாம் கம்யூனிகேஷன் வைக்கிறீங்களோ அவங்க கூட எல்லாம் அளவாக பேசிக்கணும். என்ன விஷயமா அந்த விஷயம்
விஷயத்த பேசிட்டு டக்குன்னு கட் பண்ணிட்டு வந்துருங்க. இல்லை அப்படின்னா அது தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பையோ அல்லது தேவையில்லாத ஒரு விஷயங்களோ வளர்த்து விட்டுரும். அது எல்லாமே உங்களோட வாழ்க்கைக்கு உகந்ததல்ல. இது குறிப்பாக பெண்களுக்காக இருந்தாலும் சரி ஆண்களுக்காக இருந்தாலும் சரி, புதிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படும். ஆனால் அவங்க உத்தமமானவங்களா அப்படின்னு நம்பவே முடியாது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அப்படி இருக்குது. அதே மாதிரி யாருக்கும் வந்து ஜாமீன் போடாதீங்க. வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டங்களில் யாரையும் நம்பக்கூடாது. ராசியாதிபதிக்கு எப்பெல்லாம் சனியோடைய பார்வை வருதோ, புதனும் சனியும் கோச்சாரத்தில் எப்பெல்லாம் சம்மந்தப்படுறாங்களோ, அப்பெல்லாம் தேவையில்லாத வதந்தி உங்கள் மேலே பழி போடுறதுக்குன்னே சில பேர் எங்கேருந்து தான் வருவாங்கன்னு தெரியல. அத்தனை பேரும் வந்து நீங்கள் தப்பே செஞ்சிருக்க மாட்டீங்க, ஆனால் நீ தப்பு செஞ்சேன்னு உங்களை சொல்லி சொல்லி உங்களுடைய ஆள் மனசவே நம்ப வைக்கிறதுக்கு படை கஜினி முகமது மாதிரி படையெடுத்து வந்துட்டுருப்பாங்க. அதை எல்லாத்தையும் பொருட்படுத்தாதீங்க. அவங்கெல்லாம் வந்து பாசிங் க்ளவுடு மாதிரி நினச்சிட்டு போயிட்டே இருங்க. ஆனால் உங்களுக்கு சாதனை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் குதிரைக்கு எப்படி கடிவாளம் போட்டிருப்பாங்க அது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு டார்கெட்டை வச்சு ஓடிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிட முடியும். கன்னிராசிக்கு இயல்பான ஒரு விஷயந்தான் இது. நான் புகழ்ந்தெல்லாம் பேசலை, ஆனால் உறுதியாக இது இருக்கிறது. நல்ல நாலேஜ், நல்ல அறிவு, இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அதை உங்களுடைய தொழில், உங்களுடைய உத்தியோகத்தில் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியும். உங்களுடைய இது எங்கேயோ போயிடும். அதே மாதிரி முக்கியமாக உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம். உங்களுடைய கணவர்னு சொன்னேன், அதே மாதிரி உங்களுடைய தேக ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருந்துக்கோங்க. அலைச்சல்கள், வீண் விரயங்கள் இது எல்லாமே ஏற்படும் இந்த மாதம். பட் ஆனால் என்னென்னா நல்ல வருமானமும் வரக்கூடிய மாதம்தான். வீண் அலைச்சல்கள் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த அலைச்சல் மூலமா ஆதாயமும் உண்டு. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. புது புதிய விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு. குருநாதருடைய ஆதரவுகள் கிடைக்கும். பெரியவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். இந்த வழக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக நீங்கள் வந்து உதவி பண்ணுறது வந்து உடல் உழைப்பாக இருக்கணும். ஓகேங்களா? உங்களால் என்ன முடியுதோ அவங்களுக்காக போய் செய்யுங்க. ஆனால் பணம் கொடுக்கறது, கடனுக்கு போய் ஜாமீன் போடுறது இதெல்லாம் இந்த மாதம் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முக்கியமாக அவேர்னஸாக இருங்க. அதே மாதிரி யாருக்காவது மெசேஜ் அனுப்புறது, யார்கிட்டயாவது பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருங்க. உங்களோட ஃபோன்கள் ரெக்கார்ட் செய்யலாம், இல்லை உங்கள் நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம். அதனால் இந்த மாதம் யாரையுமே நம்பாதீங்க. எவ்வளோ உயிர் நண்பனாக இருந்தாலும் சரி யாரையும் நம்பாதீங்க. இந்த மாத கால சனியோடைய பார்வை இருக்கிற வரைக்கும் யாரையும் நீங்கள் நம்பாதீங்க. அது உங்களுக்கு பெரிய டேஞ்சர், பெரிய விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் நிறைய நன்மைகள்லாம் நடக்கும். இதில் கூடுதல் கவனம் தேவை. முக்கியமாக நீங்கள் இந்த மாதம் ஜாமீன் மட்டும் யாருக்கும் போட்டுறாதீங்க. இதை எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய நண்பர்கள் இதில் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. சனியும் புதனும் எப்போல்லாம் சேருதோ அப்போல்லாம் நண்பர்களால் ஏமாற்றங்களும் அதிகமாக உண்டு. அதனால் ரிலேஷன்களுடைய விஷயங்கள் எல்லாமே கட் ஆகி போயிடும். அரசாங்க அதிகாரிகளுக்கு வந்து இது ஒரு சூப்பரான டைமு. உங்களுடைய கம்யூனிகேஷனில் மட்டும் நீங்கள் பாதுகாப்பாக இருந்துக்கணும். கையெழுத்து போடுற விஷயங்களை பாதுகாப்பாக இருந்துக்கணும். திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். வெளிமாநிலம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு வந்து இது நல்ல பதவி வந்து தானாக தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் மக்களுடைய தொடர்பு இருக்கு இல்லையா, மக்கள்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும், கூடுதலாக கவனமாக இருக்கணும். ஆனால் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குருவோடைய பார்வை ராசிக்கும் சரி, ராசி அதிபதிக்கும் சரி, அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய சுக்கிரனுக்கும் சரி, இதெல்லாம் வர்றதுனால பெரிய லெவலில் உங்களுக்கு நன்மைகள் தான் அதிகமாக இருக்குது. அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ஓவராக சூப்பராக இருக்குது. இந்த கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு, அந்த சின்ன வாய்ப்பு மூலிமா நீங்கள் ரொம்ப மிகப்பெரிய பிரபலமாக ஆவீங்க. பெரிய பெரிய வாய்ப்புகள்லாம் உங்களை தானாக தேடி வரும். வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்குது. காசு பணம்லாம் கொட்டி குவியும். பெரிய பாராட்டு, அரசுகிட்ட இருந்து அங்கீகாரம் எல்லாம் கிடச்சி போயிடும். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் இந்த மாதம் உறுதியாக ஏற்படும். காசு பணம்லாம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் தானாக தேடி வரும். அதே மாதிரி ரெண்டு குடையவர் ரொம்ப நல்ல பொசிஷனில் தான் இருக்கார். உங்களுக்கு சனி வந்து பாக்கி, அதாவது வந்து அஞ்சு குடையவர் அதிர்ஷ்டத்துக்கு கொடுக்கக்கூடியவர் தான். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுத்துருவாரு. ஆனால் கையெழுத்து இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பெண்கள் வெளியில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கோங்க. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைங்க அவங்களுடைய பேரண்ட் ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் குழந்தைங்க யாரோட சேட் பண்ணுறாங்க, ஆசிரியர்களோடு அவங்களுக்கு எந்த லெவலில் கம்யூனிகேஷன் இருக்குது, இதெல்லாமே அவங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கிறது வந்து கன்னிராசி குழந்தைங்களுடைய பேரண்ட்டோடைய பொறுப்பு. கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா சனி, அதாவது புதன் அப்படிங்கிறது வந்து
சனியோடைய பார்வையில் சிக்குது. அதனால இத்தனை விஷயங்களை நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. குருவோடைய பார்வை இருக்குது, கடைசி நேரத்தில் தப்பிக்கலாம், ஆனாலும் மன உளைச்சல் வந்துடும் இல்லையா. ஸோ அதனால் இதெல்லாமே இதெல்லாமே கவனமாக இருந்துட்டிங்கனாலே கூடுதலான இது. நைட் டைம் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பும் இருக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த செவ்வாய் நீச்சம்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் நீச்சபங்க ராஜயோகம் பிறனாலையும் பரிவர்த்தனை ஆகிறதுனாலையும் திடீர் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.